கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன எங்கே போகிறோங்கிறத நம்ம அமர் சொல்லுவார். எங்கே போகிறோம் சார்? இன்றைக்கி எங்கேயும் போகல, இன்றைக்கி வந்துட்டு தான் உவரி போகிறோம். உவரி. ஸோ உவரி பார்த்தா இங்கேருந்து கரெக்டாக 80 கிலோமீட்டர், ஒரு சின்ன ரைடு தான். ஸோ மார்னிங்கே கிளம்ப வேண்டியது. இப்போ 7:40 ஆயிடுச்சு, வழக்கம் போல் டிசைன் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனை வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு யூடியூபரை வந்து மீட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கொலாப் ரைடு. ஸோ யார் யாருக்கு மாதிரி வரோம்? ஜாபருல்லா சைட்டுங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவர் பார்த்தா ரேண்டமாக வீடியோஸ் போடுவார், ரேண்டமான ஹெல்த் டிப்ஸு, ஸோ மொபைல் அன்பாக்சிங், இப்போ தான் சின்ன சின்ன ட்ராவல் டிப்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரோட சேனல் போய் செக் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இப்போ நம்ம ரைட்டாகவே கிளம்பணும். என்ன சாப்பிடவே இல்லை, டீ குடிக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ போயிட்டு டீ குடித்து சாப்பிட்டுட்டு பெட்ரோல் போட்டு நிறையா வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட் அப் நம்ம போனதில்லை, ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தெரியாத ஒரு ஆளை புதுசாக ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம். அது இங்கேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி போய் மீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு புதுசாக தான் அண்ட் வியடாக தான் இருக்குது, ஐயோ அப்படின்ட்டு. அண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி சின்ன ரைடு தானே, 80 கிலோமீட்டர் ரைடுனா ஜாக்கெட் எதுவுமே எட்டு போகப்படல. ஸோ அண்ட் இதுதான் காஸ்ட்யூம் சார், காஸ்ட்யூம் நல்லாயிருக்கல. அண்ட் வெறும் க்ளவுஸ் அது மட்டும் தான் எட்டு போகிறோம். வெளியே ஷூ இருக்குது, ஷூ போட்டு கீழே வண்டி பார்த்தா நைட்டே வந்து செயின் லூப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நைட்டு எத்தனை மணிக்கு ஒரு 12:45 ஒரு மணிக்கிட்ட உட்காந்து கீழே உட்காந்து செயின் லூப் பண்ணிட்டு இருந்தோம். தெருவே நம்ம நல்லா தான் வித்தியாசமாக பார்த்துச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, கட்டாயம் அது ஒரு நல்ல புது அனுபவமாக இருக்கும். லெட்ஸ் கோ. ஸோ செயின் பாருங்கள், பலபலன் ஆயிடுச்சு. ஸோ நைட்டே லூப் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அண்ட் வண்டி எதுவுமே வாட்டர் வாஷ் பண்ணல. ஸோ இந்த ரைடு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த வாட்டர் வாஷ் பண்ணோம். அண்ட் நிறைய இடம் போட்டு பாலிஷ் பண்ணிட்டேன், பழசு நைட்டே உட்காந்து தொலைச்சிட்ருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு தொலைச்சேன், முடியல அளவுக்கு அப்படியே விட்டேன். சரி வந்து வாட்டர் வாஷ் வேறு தான் விட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரே ஒரு பேக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு பேக்கில் பார்த்தா சும்மா கடலில் குளிக்கிறதுக்காண்டி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கேமரா, அந்த ஆக்சசரிஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஹெல்மெட், அவ்வளோதான். லெட்ஸ் கோ குமார். ஸோ பைக் பார்த்தா கொஞ்சம் நேரம் வார்ம் அப் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வார்ம் அப் ஆகும். ஸோ அவ்வளோதான், ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ 7:48 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்கே கிளம்பியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா வெயில் எதுவும் இருந்திருக்காது. ஸோ டிசைனும் நல்லா இருந்திருக்கும். இப்போ போகிற பாக பார்த்தா கண்டிப்பாக வெயில் அடிக்கும். அண்ணாச்சி இங்கே வராது, பரவாயில்ல, கிளைமேட் அந்தளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் நைட்டே செயின் லூப் பண்ணது அந்தளவுக்கு சவுண்டு இல்லை, முன்னாடி வர வர வரன்னு சவுண்டு இருந்துச்சு. நைட்டு பண்ணி வச்சு இப்போ நல்லாயிருக்கு மேம், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கீர் ஷிஃப்டிங் நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு, ஏன்னா கீர்லேயும் கொஞ்சம் அடிச்சு விட்ருந்தேன் அந்த ராடுக்குள்ளே இந்த இன்செட் ஆகிற இடத்துல. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு குட்டி கிரவுண்டு, இங்கே வந்து கிரிக்கெட் விளாடுவாங்க சின்ன பசங்களாம். ஸோ இதுக்கடுத்து நான் வந்து இப்படி இதுலேருந்து அப்படியே ரைட் எடுத்துனா சின்ன ஹைவேஸ் பிடிச்சிருவேன் நான். ஸோ ஹைவேஸ் பிடிச்சிட்டு அங்கேருந்து திருத்தஞ்சூர் ரவுண்டான போய்ட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. என்ன பிரச்சனை தெரியல, திடீர்னு பார்த்தா மைக் எதுவும் வேலை செய்யலை. ஸோ வாய்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால தான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து ஈவினிங் டைமில் வந்து ட்ராவல் பண்ணால் ரைட் சைடில் வந்து சன் செட் ஆகும். ஸோ உண்மையிலே பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்எல்சி இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உப்பு எடுப்பாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இங்கேருந்து திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர், அண்ட் ரைட்டில் போனால் மதுரை, லெஃப்ட்டில் போனால் ஹார்பர் பிரிட்ஜு, ஸோ ஹார்பர் பீச் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். பெட்ரோலும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு போயிடும், எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வரைக்குமே போயிடும். ஸோ அது வரைக்கும் பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை, ரிட்டர்ன் வரும்போது தான் பெட்ரோல் போடணும். ஸோ எனிவே இருந்தாலும் நம்ம போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் போட்டுக்கலாம், ஏன்னா சாப்பிடவும் இல்லை, சாப்பிடல, டீ குடிக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ போகிற வழியில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பல்க் இருந்துச்சுன்னா அங்கே போட்டு போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பஜாஜ் ஷோரூம் எங்கே இருக்கும் பார்த்தா தூத்துக்குடிலாம் இருக்குது, ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ என்ன எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த NS 200 வந்து பஜாஜ் டாமினரோட ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு போய் கேட்டால் அவங்கள்ட்ட வந்து ஹேண்டில் பார் இருந்துச்சு, ஸோ அதுக்கு மாட்டுற கிளிப்பான் இருக்குல்ல ஹோல்டர் வந்து கீழே மாட்டுறது இருந்துச்சு, ஆனால் மேலே மாட்டுறது இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஆர்டர் போட்டு தரோம் சார் அப்படின்னாங்க. சரி நான் ஆர்டர் போடுங்கண்ணா அப்படின்னு ஆர்டர் போடும்போது செட்டாக ஆர்டர் போட்டுருங்க ஹேண்டில் பார், ஸோ ஹோல்டர் மேலே மாட்டுற ஹோல்டர், கீழே மாட்டுற ஹோல்டர் ரெண்டுமே சேர்த்து ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சரி சார் ஆர்டர் போட்டோம், ஒரு 10 டேஸ் ஆகும் சார் வர்றதுக்கு அப்படின்னாங்க. ஸோ 10 to 15 டேஸ் ஆகுந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு நான் ஒரு 10 டேஸ் கழித்து நான் கால் பண்ணேன், என்ன சார் ஆர்டர் எதுவும் வந்துச்சா சார் அப்படின்னு. இல்லை சார் இன்னும் வண்டி வரல, வண்டி பார்த்தீங்கன்னா வியாழன் சரி புதன் இல்லையா வியாழன்லாம் வரும் சார், வந்தோன்னு அவங்களுக்கு கால் பண்ணேன், நானே கால் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை நான் கால் பண்ணுறேன், என்ன சார் வண்டி ஆர்டர் வந்திருக்குமே நேரம், சரி எனக்கு இன்னும் கால் பண்ணல சார் என்னாச்சு அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொன்னால், சார் வண்டி வந்திருக்கு சார், அதில் கண்டிப்பாக வந்திருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் சார் அப்படின்னாங்க.
நான் கால் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11 இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அடுத்து எதுவுமே கால் எதுவுமே வரல. அடுத்து நான் ஒரு 12:30 திருப்பி நான் கால் பண்ணேன். கால் பண்ணி என்ன சார் 5 நிமிஷத்தில் கால் பண்ணுறேன் நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு. ஸோ இல்லை சார் பார்த்துட்டு இருக்கேன் சார் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இல்லை லைனில் இருங்க நான் அப்படியே செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5 நிமிஷம் ஏதோ நான் அந்த இது சீரியல் நம்பர்லாம் வாசிட்டு சார் ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணுங்கள் நானே கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. சார் 5 நிமிஷத்தில் கூப்பிடுவாங்க போல் அப்படின்ட்டு விட்டேன். மணி 1 மணி ஆச்சு. சார் 1 மணிக்கு திருப்பி கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு திருப்பி கால் பண்ணி எடுக்கலை. சார் 2 மணிக்கு கால் பண்ணி எடுக்கலை. 3 மணிக்கு கால் பண்ணி அப்பயே எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாக நான் 3:30 கிளம்பி அப்படியே ஷோரூமே போயிட்டேன். ஷோரூம் போயிட்டு என்ன ப்ரோ இப்படி இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க, ஒன்று ஃபோன் பண்ணி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள், எதுக்கு இப்படி உட்காந்து அலைய வர்றீங்க அந்த மாதிரி கேட்டேன். கேட்டதுக்கு இல்லையே சார் நான் அப்போயே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னாங்க. யார் இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ கேட்டால் அவர் வந்து இல்லைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்ல மறந்து தரான். இவ்வளோ கேவலமாக இருக்குது சர்வீஸ் இது. ஸோ கஸ்டமரோட சர்வீஸ் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ சீரியஸாக வெறுத்து போச்சு. ஸோ இன்னி அடுத்து நான் வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். நான் கண்டிப்பாக நான் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் நான் கண்டிப்பாக தேனி எட்டு போய் தான் சர்வீஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏன் தேனியிலே ஸ்பேர் வந்து கேட்டாலும் கிடச்சிருந்தா அதிகபட்சம் ஒரு 10 நாள் தான். ஆனால் இவங்க வந்து இவ்வளோ அலைய விட்டு தேவையில்லாத வேலை இவ்வளோ. அதனால் திருப்பி என்ன பண்ணிட்டேன்னா சரி நம்ம 390 ஹேண்டில் பாரே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம் ஷோரூம் போனேன். ஸோ கேடிஎம் ஷோரூம் போனால் அங்கேயே ஹேண்டில் பார் இருந்துச்சு, ஆனால் ஹோல்டர் எதுவுமே இல்லை. மேலே மாட்டுறதும் இல்லை, கீழே மாட்டுறதும் இல்லை. நான் சொன்னேன் ஆர்டர் போட்டிருக்கேன் சார், ஆர்டர் போட்டால் எவ்வளோ நாள் ஆகுங்க. ஸோ சாலிடாக 1 மந்த் ஆகும் அப்படின்னாங்க. என்ன நான் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நான் இங்கே பாருங்கள் சர்வீஸு ஒரு 10 வண்டி வந்திருக்கு, 10 வண்டியுமே அப்படியே சும்மா தான் நிற்கிது, ஸ்பேர் எதுவுமே இல்லாமல் சும்மா தான் நிற்கிது. அதனால் கண்டிப்பாக ஸ்பேர் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும் சார், 1 மாதம் ஆனோன்னா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி வேறு வழி இல்லை, சரி நீங்கள் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வந்துட்டேன். ஆனால் சீரியஸாக எனக்கு ஒஸ்ட்டு ஷோரூம் பஜாஜ் எனக்கு தெரிஞ்ச தூத்துக்குள்ள. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தா 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ போகிறது ஒன்று, ரிட்டன் வர்றது ஒன்று. எப்பயுமே ரிட்டன் வர்றதை ஷூட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த தடவை குமார் என்னென்னா மணப்பாடு போயிட்டு வரலாம் அப்படின்னா, ஸோ மணப்பாடு ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வ்ளாகாக இருக்கும். இது வந்து Part 1. ஸோ Part 2 வந்து ரிட்டன் விலாகாக இருக்கும். மணப்பாடு பார்த்தேன், வேறு லெவல் பிளேஸாக தான் இருந்துச்சு நெட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ரிட்டன் வரும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்ப்போம். ஸோ திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒரு 18 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் பார்த்தா ஒரு பாருங்கள் தாமிரபரணி ஆறு ஓடிட்டுருக்கு. எப்படி மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இது நம்ம விஷால் நடிச்சிருப்பாள் தாமிரபரணி படம், அதில் கூட கஞ்சாங்க இருப்பு கூட இந்த இடத்துல நின்று தான் அந்த இப்போ காவிரி ஆற்றை தாமிரபரணி ஆற்றோட கரைக்க போகிறேன் அப்படின்னு இந்த இடம் பிளேஸ் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். எப்படி வைடாக போயிட்டுருக்கு பாருங்க, சூப்பராக பிளேஸ்மேன். நீங்கள் ரொம்ப நாள் நிற்க முடியாது, ஏன்னா பிரிட்ஜில் பாலத்தில் நின்றுட்டு இருக்கோம் போகிற வரல. ஸோ வண்டியெலாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் இருந்து என்ன திருச்செந்தூர் கரெக்டாக 18-20 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ பார்த்தா ஆள்லாம் குளிச்சிட்ருக்காங்க நிறைய பேர். வாவ் சன் படுற இடம் அப்படி தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. துவைச்சிட்ருக்காங்க, குளிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தா நம்ம வந்து திருச்செந்தூர் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் கிராஸ் பண்ணோம் கரெக்டாக, இப்போ தான் திருச்செந்தூர் அவுட்ரு வரோம். நான் உள்ளே பார்த்தா பெட்ரோல் போட்டேன், பெட்ரோல் பார்த்தா 1 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ பெட்ரோல் ஒரு 400 ரூபாய்க்கு போட்டேன். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு திருப்பி ஒரு 100 ரூபாய்க்கு போட வேண்டிய நிலம வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வரலனாலும் சந்தோஷம்தான். ஸோ இங்கேருந்து 40 கிலோமீட்டர் கரெக்டாக ஊரி மணப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 21 கிலோமீட்டர் நம்ம போட்டு வந்துச்சு. தோப்பூர் தானே அது, தோப்பூர் தோப்பூர் ஓ பார்த்தா தோப்பூரில் ஒரு போனோம் தான் அதுவும் போனோம். பெட்ரோலும் பார்த்தா ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, கேஸ் வந்து 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 400 ரூபாய்க்கு போட்டாலும் அப்படி தான் காட்டுது, 600 ரூபாய்க்கு போட்டாலும் தான், 700 ரூபாய்க்கு போட்டாலும் இருக்காங்க. இந்த ஃபியூல் பம்பு கொஞ்சம் அப்டேட் கொண்டு வரல, இவங்க V6 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு வேறு தெரியல கரெக்டாக எனக்கு. இப்போ ஃபைனலாக இங்கே திருச்செந்தூர் தாண்டி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம், பட் பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. இப்போ தான் ஒரு ரெஸ்டாரண்ட் நேம் வந்து வள்ளி போயிட்டு
இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தா ஒவ்வொரு பீச்சை வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்ட் நமக்காண்டி அந்த ப்ரோ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். ரியலி அந்த ப்ரோக்கு வந்து சாரி சொல்லணும். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:30 வந்துட்டு ஓரி ரீச் பண்ணிட்டோம். ஓரி ரீச் பண்ணிட்டு ஒரு 100 meters தள்ளி ப்ரோவோட லொக்கேஷன் அனுப்பிவிட்டாரு. நம்ம 100 meters தள்ளினா அவரோட கடமை நினைச்சு காட்டிடுவார் இல்லையா, அவர் பாட்டே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. 8 kilometers கிட்ட கூட்டு போய் 8 kilometers கூட்டு போய் ரீச் பண்ணா அங்கிட்டு ஒரு ஊர் காட்டுது 6 kilometers தாண்டி. அடுத்து அங்கிருந்து சுற்றி அடுத்து ப்ரோ ரீச் பண்ணி அடுத்து கப்பல் மாத்தான்னு ஒரு இடம் ஒன்று சொன்னாங்க சர்ச், அதை இது பண்ணி தான் அப்புறம் வந்தோம். கடைசியாக பார்த்தாச்சு, உண்மையில வேற லெவல் கேரக்டருங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறோம் ப்ரோ. ஹாய் ஹாய் சொல்லுங்க குமார் அண்ட் அமர். இந்த பக்கம் குமார் அண்ட் இந்த பக்கம் அமர். ப்ரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜபருல்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஜபருல்லா, ஜபருல்லா சைட் சேனல். இப்போ வந்து விளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இவங்க வந்து விளாக் பண்ணிகிட்ருக்காங்க தூத்துக்குடி பக்கம் வந்ததுனால அவங்க கூட சேர்ந்து அப்படியே வந்து கொலாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அப்புறம் ப்ரோவோட சேனல் பற்றி சொல்லணும்னா 25K சப்ஸ்கிரைபரை ரீசெண்டாக ரீச் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி நன்றிகள் பல ப்ரோ. ஓகே ப்ரோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜபருல்லா சைட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காம மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாகவே இப்போ ட்ராவல் விளாக் நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ ப்ரோ பார்த்தா லாக்டவுனில் வந்து ரேண்டமாக வீடியோ போட்டுருக்காரு. நிறைய ஹெல்த் டிப்ஸ் இருக்கும் அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, கம்பாரிசன் வீடியோ வேறு போடுங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து நாம் வந்து விளாக்குக்காக வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ லாக்டவுன் வந்ததுனால எங்கேயுமே வந்து வெளியே போக முடியல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப்பை பற்றி ஒரு யூடியூப் எப்படி சேனலை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. சரி இப்போ லாக்டவுனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே வந்து அது ரிலேட்டடாகவே போட ஆரம்பித்தேன். இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதனால் வந்து மறுபடியும் வந்து விளாகு. ஸோ வீட்டில் வச்சு விளாக் பண்ணால் வந்து ரசிக்காது. ஸோ ஒரு லேடிஸ் வந்து வீட்டிலே உட்காந்துட்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாருமே வியூஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்ப்பாங்க. ஸோ நாம் வந்து கிச்சனில் போய் நிற்க முடியாது. நம்ம வந்து என்ன ப்ரோ பண்ண முடியும் வீட்டில் உட்காந்துட்டு? அதனால் ஸோ வெளியே தான் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ராவல் விளாக் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பைக்கை தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து என்னோடய ட்ராவல் விளாகில் ஃபஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் ஒரு 10-15 வீடியோ போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ட்ராவல் விளாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ சேனல். இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவங்க இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன காரணம்னா நேம் தான் இவங்களது குமார் அண்ட் அமர். அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த பக்கம் கே அண்ட் இந்த பக்கம் ஏ, கேஏ ஏகே இந்த மாதிரி. அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த 3 letters வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஆர். ஸோ குமார் அமர் இரட்டையர் செம்மையாக விளாக் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஆக்ஷன் கேமரா கூட இல்லாமல் மொபைல்லே வந்து விளாக் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஓகே. எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டீங்க. மெயின்டைன் பண்ணா ப்ரோ பார்த்தீங்கன்னா RX 135 வச்சிருக்காரு, வேற லெவலில் வச்சிருக்காரு. யாருனாலையும் அது வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதான் வேற லெவலில் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நான் வந்து 19,000 வந்து வாங்கி ஒரு 2-3 months தான் வந்து ஓட்டினேன். அதுக்கப்புறம் பெங்களூர் கொண்டு போயிட்டு என்ஜின் சேசிஸ் இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லாமே வந்து புதுசாக போட்டேன். புதுசாக போட்டால் 67,000 ரூபா 68,000 ரூபா சம்திங் வந்தது. அதோட காஸ்ட் வந்து இப்போ 85,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுனில் அப்படியே வண்டியை போட்டேன், எங்கேயுமே போகலை. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 4,000 ரூபா கிட்ட செலவு பண்ணேன். நான் வந்து பெரிய லெவலில் செலவு வைக்கணும்னு நினச்சினா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ 4,000 ரூபா அதுவும் டயருக்கு மட்டுமே ஒரு 1,750 ரூபா ஆயிடுச்சு. அதை கழிச்சாச்சுன்னா ஒரு 2,500 ரூபா செலவு. இப்போ வந்து அப்படியே ரதம் மாதிரி இருக்காரு. ஆமாம். ஸோ பார்த்தோன்னா அப்படியே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஸோ விரண்டு போச்சு அப்படி வச்சிருந்தாரு. அண்ட் ப்ரோ பார்த்து ஆக்ஷன் கேமரா இப்போ நிறைய யூஸ் பண்ணி நிறைய ட்ராவல் வ்ளாக்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ரைட் கூட கண்டிப்பாக வருவார். ஸோ அடுத்து வால்பாறை ரைட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து வால்பாறை ஓப்பன் பண்ணோன்னே சொல்லுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். வால்பாறை எனக்கு வந்து ஒரு டைம் போனேன். அப்போ வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் வந்து பைக்கில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது வந்து நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா ப்ரோ, நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா இல்லை இல்லை நான் அதுக்கு தான் அங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் எங்கே வரணும்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கலாம். மூணு பேருமே கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஒரு வேளை என்னோடய ஃப்ரெண்டு வருவார் நினைக்கிறேன், ஏன்னா அங்கே வந்து கிருஷ்ணகிரியில் இருக்காரு. ஸோ அவரும் வருவார், போகலாம் கண்டிப்பாக வால்பாறை. அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் சூப்பர் கேரக்டர் மேன். சீரியஸாக பார்த்தோன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். ரொம்ப வருஷம் பழகின மாதிரி அப்படி பேசுறாரு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்.
சீரியஸாவே வேற லெவல் கேரக்டர். ஃபர்ஸ்ட் மீட்டிங் சந்திச்சு ஒரு 1 ஹவர் இருக்கும் அவ்வளவுதான். ஆ 1 ஹவர் ஆச்சு நம்ம மீட் பண்ணி 1 ஹவர் ஆச்சு. என்னன்னா டீக்காக தான் வந்து நாங்க ரொம்ப தூரம் போயிட்டோம். ஒரு டீ, ஒரே ஒரு டீ, சிங்கிள் டீ. சொல்லணும்னா டீ கடை இல்லைங்க அந்த ஊர்ல. டீ கடைக்கு வந்து அவர் ஒருத்தர்கிட்ட டீ கடை எங்க இருக்குன்னு கேட்டா அந்த சர்க்கிள் போங்க, இந்த சர்க்கிள் போங்க, 4 கிலோமீட்டர் தான், 5 கிலோமீட்டர் தான் சொல்றாரு. அதுக்கப்புறமா நாங்களே சுற்றி ஒரு இடத்துக்கு வந்தோம். அங்கே டீ கூட கிடையாது, காஃபி தான் இருந்துச்சு. காஃபி ஓகே தானேன்னு கேட்டால் ஓகேன்ட்டாங்க. எனக்கும் காஃபினாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டீங்களா? ரொம்ப லேட்டாக மன்னிச்சு ப்ரோ. ப்ரோ காரணம் வந்தான் ப்ரோ, நான் சீக்கிரம் எழுப்பிட்டேன். சீக்கிரம் எழுப்பிவிட்டேன் ப்ரோ, லேட்டாக எழுந்திரிச்சிட்டா, எழுந்திரிச்சு கிளம்புறது ரொம்ப லேட்டாயிருச்சு. அதனாலதான் ப்ரோ, இல்ல அடுத்த மீட்டிங் சார் மீட் பண்ணிடலாம். கண்டிப்பா ப்ரோ பார்த்தா நம்ம கண்டி சார் அவரு அங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் ப்ரோ வந்திருக்கீங்க? எங்க இருந்து ப்ரோ வந்திருக்கீங்க? நான் தென்காசி. சோ ப்ரோ இவங்க தென்காசியில இருக்கும்போது நான் பிடிச்சிருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன். சோ ப்ரோவோட சேனல் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜபருல்லா சைட். சேனலுக்கான லிங்க் வந்து இவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம ப்ரோவோட சேனலை போய் சப்போர்ட் பண்ணிருங்க. டிராவல் ஸ்பாட் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட சேனலை செக் பண்ணுங்க, பிடிச்சிருக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வரும், முக்கியமா இவங்களோட பிளாக் கொலாப் வீடியோஸ் தான் வந்து நிறைய வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடைக்கானல் ட்ரிப்லாம் இருக்கு, பண்ணலாம். நம்ம சேனல்ல என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணிட்டு அது அப்படியே பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எல்லா இடமுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஏரியாவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ளே போக முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளால் போக முடியல. ஸோ அவ்வளோ செலவு பண்ணி நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜனவரியிலேருந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவங்களோட சேர்ந்து பண்ணுவேன். அதுக்கப்புறமும் கூட லாங் ட்ரிப் பண்ணலாமா? கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ பார்த்தா வேற லெவல் லாங் ட்ரிப் எல்லாம் வச்சிருக்காரு. ஆல் ஓவர் தமிழ்நாடுலாம் வேற வச்சிருக்காரு. ஒரு அவுட்லைன் மட்டும் ட்ரிப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த வால்பாறை ட்ரிப் தான் வந்து இன்னும் போகணும்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்கு. கண்டிப்பா போகணும், நீங்க வந்து ஓபன் ஆகணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஓபன் ஆகணும்னு சொல்றேன். கண்டிப்பா வேற லெவல் ஃபன் எல்லாம் வரப்போகுது ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம். சோ இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல சந்திப்போம். அன்டில் தென், அமர் குமார் அண்ட் மிகப்பெரிய சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட லிங்க் செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு இப்ப டிராவல் வ்ளாக். அது நிறைய போயிட்டு இருக்கு ப்ரோக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த ஒரு லொகேஷன்ல இருந்தா இப்ப பேசணும். ஸோ பேசிட்டு அப்படியே முன்னாடி பாருங்க, எப்படி ஒரு லொகேஷன். வாவ், சீரியஸா வேற லெவல்ல இருக்குல்ல. அம்மா தண்ட வாங்குறது அவ்வளவு பெரிய கப்பலையும் வச்சிருக்கேன். சீரியஸா அதே மாதிரி பாருங்க இங்க இருந்து. ஸோ உங்களுக்கு தெரியுதா இது ஃபுல்லாவே இங்க எவ்வளவு மீன் இங்க இருந்து கோ 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 இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து இடுப்பளவு தான் ஆளாக இருக்குமா. ஸோ அது வரைக்கும் நடந்தே போகலாம். அதுக்கடுத்து தான் ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் ஆளெல்லாம் வருந்தாங்க. கல் வரைக்கும் இந்த கல் இந்த இது வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் அப்படி தான் இருக்குமா. ஸோ எவ்வளோ போட்டு மேன், நிறைய போட்டுக்க. ஸோ வேற லெவலில் இருக்கு மேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. டவுலும் டேங்கர் தானே, அவ்வளோ பெரிய கப்பலே தாங்கி பாட்டு நிப்பாட்டிருக்காங்கண்ணா. ஸோ போட்டு நிப்பாட்டிருக்காங்க அங்கே. இது துடுப்ஸ் இல்லை, அது பேர் என்னது, டயர் போட்டு இடிக்காமல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. செம்ம க்ளீனாக இருக்கும் மேம் தண்ணி, ஆனால் உள்ளே குப்பை இருக்குது ஆனால் க்ளீனாக இருக்குது. விஷயம் என்னென்னா போட்டோட உரிமையாளர்கிட்ட இப்போ பேசணும். என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்துட்டு ரெகுலராக வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்குமா. சண்டேஸ் வந்துட்டு இவங்களுக்கும் லீவு தானோ. சண்டேஸில் வந்துட்டு கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது ரூலாம். ஸோ இப்போ எம்ஜே அந்த போட்டு ப்ரோ தான் வந்துட்டு அந்த போட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவரோட போட்டுன்னு நினைக்கிறேன் எம்ஜே அந்த போட்டோட உரிமையாளர் தான் இவ்வளோ நேரம் நமக்கு உரையாடிட்டு இருந்தார். நம்ம கூட நம்ம கேஷுவலாக பேசினார்.